ரமையா, அம்மா, ரமையா, இது வந்துரமா. காவியா, அபி, கவின், அஞ்சலி, வாங்க வாங்க. என்னங்க ஆன்ட்டி? நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா வெளியில போயிட்டு வரீங்களா? ஹாய். 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 வெளியிலனா எங்க? ஆமா, எங்க கூட்டி போவீங்க? நீங்க சூப்பர் மால் போயிருக்கீங்களா? ஆ, புடிக்குமே. சூப்பரா இருக்கும். நிறைய கேம்ஸ்லாம் விளையாடலாம். இப்போ புதுசா ஒரு கார்ட்டூன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு எனக்கு 5 ஃப்ரீ டிக்கெட்ஸ். அப்புறம் வேற ஒரு ஹாலிவுட் மூவி, அதுக்கான டிக்கெட்ஸும் என்கிட்ட இருக்கு. லஞ்ச் கூப்பன், அப்புறம் கேம்ஸ் விளையாட பாஸஸ், எல்லாமே இருக்கு. சூப்பர். அப்போ நீங்களும் வரீங்களா? நான் வரல அபி. ராமையா, அம்மா, டிக்கெட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கறேன். நீங்க பத்திரமா கூட்டிட்டு போய் மால்ல படம் பார்த்துட்டு, மால்ல சுத்தி காட்டிட்டு, சாப்பாடு சாப்பிட வச்சு, மறுபடியும் அடுத்த படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, எல்லா கேம்ஸும் விளையாட வச்சு, பொறுமையா கூட்டிட்டு வந்தா போதும். குழந்தைங்களும் எங்க போறாங்க? பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் இல்லம்மா, அதனால தான் மனோகரி அம்மா எல்லாரையும் மாலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்கம்மா. அம்மா, ஐயா இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலையாம்மா? இல்லைப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹை ஃபீவரில் படுத்துக்கிட்டு இருக்கான். அவனால் எந்திரிக்க கூட முடியல. ஆ, ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூட்டிட்டு போகலாமாம்மா? அவன் வந்ததே ஹாஸ்பிட்டலில் இருந்து தான், டேப்லெட் போட்டுட்டு தான் படுத்திருக்கான். இன்னைக்கு சந்திர கிரகணம், பசங்க இங்க இருந்தா அந்த மந்திரிச்சு வச்ச பொருளுக்கு இடையூறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு அந்த ஆவி இன்னையோட காலி. இங்க பாரு, இன்னைக்கு முழுக்க நான் ரூம்குள்ள தான் இருக்க போறேன். உன் வேலையே இன்னைக்கு யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறது தான். நீயும் என் ரூம் பக்கம் வந்து தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமான்னு எந்த டிஸ்டர்பும் பண்ணவே கூடாது, சொல்லிட்டேன். சரிங்கம்மா. அப்புறம் அந்த பொம்மை இங்க இருக்கிற யாருக்குமே எந்த காரணத்துக்காகவும் தெரியவே கூடாது. யாரும் அந்த பக்கம் போயிடவும் கூடாது. அதான் குட்டி பிசாசங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். இருந்தாலும் ஏதாவது பிரச்சனையால சீக்கிரம் திரும்ப வந்தா அதுகிட்ட போக விடவே கூடாது, யாருமே அதை பாத்துறவும் கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க அம்மா, நான் பாத்துக்கிறேன். வர முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, எனக்கு அவரை பார்க்கணும்.
எங்க இருக்க நீ? எனக்கு அவரை பார்த்தே ஆகணும். சுடர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. யார் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? சார் வர எப்படி எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஆனா போன் வந்துகிட்டே இருக்கே, பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதா? ஸ்விட்ச் ஆஃப். ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? டாக்டர் என்ன பண்றாருன்னே தெரியலையே. இந்த விஷயத்தை இப்ப எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னே புரியலையே. சரி, மனோகரி மேடம்க்கு கால் பண்ணுவோம். இந்த நேரத்துல இவங்க எதுக்கு கால் பண்றாங்க சொல்லுங்கம்மா. இல்ல, எழில் சாருக்கு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எழில் சார் எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவருக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. என்னம்மா சொல்றீங்க, இப்ப எப்படி இருக்காரு? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவர் படுத்திருக்காரு, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீங்க என்ன விஷயமா கால் பண்ணீங்க? அது வந்துமா சொல்லுங்கம்மா. இவ்வளோ நாள் தெரியாம இருந்த இந்துமதி தங்கச்சியோட அப்பா யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவரோட போட்டோ கூட கிடைச்சிருச்சு. என்னது, போட்டோ கிடைச்சிருச்சா? ஆமாம்மா, ஆனா இன்னும் என் கைக்கு வரல, வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா அதை நான் வாங்கிடுவேன். அதை சொல்றதுக்கு தான் எழிலுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்காததுனால தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். அப்படியா? ஓகே ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்க.
அந்த போட்டோ வந்த உடனே எனக்கு அனுப்பி விடுங்க. இல்லம்மா, அத நான் அவருக்கே அனுப்பிடுறேன். அவருக்கு அனுப்புனா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிம்மா, நான் வச்சிடுறேன். இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? எப்படியாவது அந்த போட்டோ எழிலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கம்மா. இந்துமதியோட அப்பாவும் அவனும் இருக்கிற போட்டோ எனக்கு கிடைச்சிருச்சு. இப்பதான் என் போனுக்கு வந்துச்சு. அப்படியா? போட்டோவை எனக்கு அனுப்பி விடுங்க. இல்லம்மா, போட்டோவை நான் எழில்கிட்ட தான் காட்டணும். இப்ப நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் நீங்க இதுக்காக வரணுமா? எனக்கோ இல்லனா எழில் போனுக்கோ நீங்க அனுப்பி விடலாமே. இல்லம்மா, இந்த விஷயத்துல சிரமம் பார்க்க முடியுமா? நான் இப்போ கிளம்பிட்டேன், வந்துட்டே இருக்கேம்மா. சரிம்மா, பார்த்து வாங்க. ஆமா, உங்களுக்கு ரூட்டு அட்ரஸ்லாம் தெரியுமா? கரெக்டாக வந்துடுவீங்களா? ஆ, அதெல்லாம் தெரியும் எனக்கு. இங்கிருந்து கிளம்பி ஐயோ, அப்படியா சுத்தி வர போறீங்க? அது ரொம்ப தூரங்க. வேற எப்படிமா வர சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி வாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே, நான் வந்துடுறேம்மா, வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். இந்துவோட ஆசிரமத்துல இந்துவ வளர்த்த லேடி எழில பார்க்க வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு வேற ரூட்ட சொல்லி வர சொல்லிருக்கேன். சரிங்க மேடம். அவங்க அங்க இருந்து கிளம்பினதுதான் தெரியணும். இங்க வந்து சேரவே கூடாது. வழியிலேயே பார்த்து அவங்கள முடிக்கணும். அதுக்கு என்ன மேடம், பக்காவா முடிச்சிடலாம். அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி அவங்க போன்ல இந்துவும் அவ அப்பாவும் இருக்கிற போட்டோ இருக்கும். அது எனக்கு வேணும். சரிங்க மேடம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொதப்பிடாத மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம், கவலைப்படாதீங்க. சரி.
நின்னு தடுத்துட்டு இருந்தது காணாம போயிடுச்சு. அம்மா அம்மா கொஞ்சம் கதவு தரங்கம்மா. என்ன சொல்ற நீ? ஆமாமா, எப்படி ஆச்சு? இது நடந்து முடியற வரைக்கும் அந்த ஆன்மாவோட இரத்த சம்பந்தப்பட்ட எந்த உறவும் இந்த தீர்த்தத்தையும் மஞ்சளையும் யாரும் தொற்றவே கூடாது. செல்வி, இங்க யார் வந்தா? யார் இதை டிஸ்டர்ப் பண்ணது? எனக்கு தெரியலம்மா, நான் வந்து பார்க்கும் போது கெட்டு போயிருந்துச்சு, அதான் உங்ககிட்ட வந்து சொன்னம்மா. யார் மூலமா இது கெட்டு போயிருக்கும்? இது கருகி போயிருக்குன்னா அப்ப யார் உள்ள வந்தது? அந்த இந்துமதி ஆவியாதான் இருக்கும். சார், பார்த்து பார்த்து பொறுமையா. பொறுமையா பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்ன அவ்வளவு உரிமையா? அதுவும் எழில தொட்டுக்கிட்டு இருக்கா? ச்சே, நம்ம போட்ட திட்டம் வீணா போச்சே.
கொலனா சரியாதான் தங்கச்சின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என்ன பண்ணுவாளோ அதேதான் சுடரும் பண்றா. ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது இவருக்கு சரியாயிடணும்.